ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். துணை அருமையானது உம் கோயில் முற்ற
பிரசவிக்கின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உம் கோயில் முற்றங்களுக்காய் என் ஆன்மா தவிக்கின்றது. மார்க் 4:40. இயேசு அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். கடவுளுக்குள் இருப்பவர்கள், கடவுளோடு இருப்பவர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்களோடு இருப்பவர் அனைத்தையும் விட பெரியவர் என்று. ஆனால் பரிதாபம், எல்லோருமே ஒரு சூழலில் பயந்து நம்பிக்கை இழந்து போய்விடுகின்றனர். நாம் தனியாய் இருக்கிறோம் என நினைக்கும் பொழுது சாத்தான் துணைக்கு வந்து நிற்பான். அதன் வெளிப்பாடு பயம். அலைகள் இல்லாமல் கடல் இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. பிரச்சனைகளில் மூழ்கி விடாமல் கடவுளில் நம்பிக்கை கொண்டால் அவர் பார்த்து கொள்வார். பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுளை கேள்வி கேட்காமல் அவரின் கரத்தை இறுக பிடித்து கொள்வோம். அந்த அன்பு நிறைந்த நம்பிக்கையில் வளர ஜெபிப்போம். வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று வீசி எறிய முடியாது, ஆனால் விரும்பியவாறு மாற்றி அமைத்து கொள்ளலாம். பயமாக இருக்கிறது என்று ஒளிந்து கொள்ள முடியாது, வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். நம்மோடு இருக்கும் கடவுள் பெரியவர் என்று நம்பினால், அவரை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனைகளை பார்க்கும் விதம் மாறிப்போகும். நாம் ஜெபம். இயேசுவே, என்னில் இருக்கும் நீர் பெரியவர். இயேசுவே, என்னில் இருக்கும் நீர் பெரியவர்.